Trade and transport. Harappans were great traders. Standardized weights and measures were used by them. They used sticks with marks to measure length. They used carts with spokeless solid wheels. That is evidence for extensive maritime trade with Mesopotamia. Indus seals have been found as far as Mesopotamia, which are modern-day Iraq, Kuwait, and parts of Syria. King Naram-Sin of Akkadian Empire bought jewelry from the land of Meluka, was mentioned in an epic regarding Naram-Sin. Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in the Indus area. This shows the trade links between these two areas. A naval dockyard has been discovered in Lothal, Gujarat. It shows the maritime activities of the Indus people. Dockyard at Lothal. Lothal is situated on the banks of a tributary of Sabarmati River in Gujarat. இப்போ நம்ம ஹரப்பன் பீப்புளோட ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்குறோம். அதாவது வணிகமும் அவங்களோட போக்குவரத்தையும் பற்றி பார்க்குறோம். ஹரப்பன் பீப்புள்ஸ் வந்து பெரும் வணிகர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த வணிகத்துக்காக, அந்த ட்ரேடிங் பர்பஸ்க்காக அவங்க கொஞ்சம் வெயிட் அண்ட் மெஷர்ஸ், அதாவது அளவுகள், அளவீடுகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பொருள் ஏதாவது எடை போடுறதுக்கு, அளக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டிக்ஸ்னால் எப்படின்னா, அந்த ஸ்டிக்ஸில் வந்து இந்த ஸ்கேலில் இருக்க மாதிரி இதெல்லாம் இருக்கும், மார்க்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு அந்த நீளத்தை அளக்கிறதுக்காக அது வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரியான வண்டிகளை தான் அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அது போக மெசபட்டோமியா அந்த நகரத்தோட இவங்களுக்கு மேரிடைம் ட்ரேட் இருந்துச்சு. அதாவது கடல் வழி போக்குவரத்து வணிகம் வந்து இவங்களுக்கு மெசபட்டோமியா அந்த நாகரிகத்தோட ஹரப்பன் பீப்புளுக்கும் வந்து ஒரு லிங்க் இருந்துச்சு. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து மெசபட்டோமியாவில் கிடச்சிருக்கு. மெசபட்டோமியானா அது இப்போ இருக்கிற ஈராக், குவைட் அப்படின்ற சிரியாவோட பார்ட்ஸ் தான் அந்த மெசபட்டோமியா. அதுதான் முன்னாடி வந்து நம்ம மெசபட்டோமியான்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு அரசர் இருந்திருக்காரு, அவர் பேர் வந்து கிங் நரம்சின். ஸோ அவர் வந்து அக்கேடியன் எம்பையர், அந்த கிங்டமோட அரசர் தான் அவர். அவர் வந்து மெலூக்கா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஒரு ஜுவல்லரி வாங்கினதான் அவரோட ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக மெசபட்டோமியாவில் கிடச்ச மாதிரியே இண்டஸ் பீப்புளையும் நிறைய சீல்ஸ், வணிகம் தொடர்பான சீல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. குஜராத்தில் லோத்தல்ங்கிற இடத்துல ஒரு கப்பல் துறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு கடல் போக்குவரத்துக்கான ஒரு சான்று. Leader in Mohenjo-daro. A sculpture of a seated male has been unearthed in a building with a headband on the forehead and a smaller ornament on the right upper arm. His hair is carefully combed and beard finely trimmed. Two holes beneath the ears suggest that the head ornament might have been attached till the ear. The left shoulder is covered with a shawl-like garment decorated with designs of flowers and rings. This shawl pattern is used by people even today in those areas. மொஹெஞ்சதாரோவில் ஒரு ஆண் சிலை ஒன்று உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிலை ஒன்று அவங்க கண்டெடுத்திருக்காங்க. இப்போ அந்த சிலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னென்ன இருக்குன்னா, தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு வளையம் மாதிரி, அது ஒன்று போட்டிருக்காங்க. அதுபோக அவங்க வலது கையில் பாருங்கள், அதுலேயும் ஒரு இது மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ரைட் அப்பர் ஆர்மில் ஒன்று கட்டியிருக்காங்க. அவங்களோட முடியெல்லாம் வந்து அழகாக படிய வச்சு வாரின மாதிரி இருக்குது. தாடியும் அதே மாதிரி நல்லா ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சிலையோட அப்பியரன்ஸை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்ட மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா, அந்த ஹெட் ஆர்னமெண்ட் எதையோ வந்து அது கூட கனெக்ட் பண்ணுறது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து மேலே ஒரு துணி போட்டிருக்காங்க, ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஷால் வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் போட்டிருக்காங்க. அந்த ஷாலில் நிறைய பூ மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், இப்படி இருக்கிற டிசைன்ஸை தான் வந்து அந்த காலத்து பீப்புள் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் இப்போயும் வந்து இப்போ இருக்கிற ஏரியாஸ்லேயும் இந்த மாதிரியான ட்ரெஸ் போடுற பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. இதுதான் இந்த அவங்க கண்டெடுத்த அந்த ஆண் சிலையோட மொத்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை தான் நம்ம வந்து லீடர் இன் மொஹெஞ்சதாரோ அப்படின்ற ஹெட்டிங்கில் இருக்குது. டெக்னாலஜி. இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப்ட் எ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத் இஸ் 1704 millimeter, தி ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டட் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் அதர் கான்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ்.
டெக்னாலஜி. இப்போ நம்ம இண்டஸ் பீப்புளோட டெக்னாலஜியை பற்றி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க வந்து ட்ரேடர்ஸாக இருந்தாங்க, அவங்க அதுக்காக அளவீடுகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்படின்றது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து குஜராத்தில் லோட்டல்ங்கிற இடத்துல கண்டுபிடிச்ச ஒரு ஐவரி ஸ்கேல், அதாவது தந்தத்தினாலான அளவுகள். அதோடய அளவுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் வரையான அளவுகள் எல்லாம் இதில் இருக்கும். இந்த அளவு தான் இதுவரைக்கும் ரெக்கார்டானதுலேயே ஒரு சிறிய அளவுகள் அப்படின்னு சொல்லலாம். The hidden treasures of Indus civilization, inscriptions written in a script of those times, can provide us information about customs, practices and other aspects of any place or time. So far the Indus script has not been deciphered, therefore we must look for other clues to know about the Indus people and their lifestyle. Apparel, cotton fabrics were in common use. Clay spindles unearthed suggest that yarn was spun. Wool was also used. The hidden treasures of Indus civilization, அதாவது இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி பழமையாக வந்துட்டு ஒரு நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா எப்படி தெரிஞ்சுப்போம், ஒரு கல்வெட்டில் அதை பற்றி எழுதியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் ஓகே இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இண்டஸ் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வேறு ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான க்ளூஸ் கிடைக்குதான்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து காட்டன் ஃபேப்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, காட்டன் துணிகளை தான் யூஸ் பண்ணாங்க. அது போக இந்த நூல் சுற்றி வைக்கிறதுக்காக ஒரு கிளே ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. உல் வாஸ் ஆல்சோ யூஸ்ட், அதாவது கம்பளி துணிகளும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது தான் வந்து நம்மளுக்கு அவங்களோட துணிகளை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். லவ் அண்ட் பீஸ். செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் எ ஜியன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ். த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் அ பீஸ்ஃபுல் ஒன். Few weapons were found and there is no evidence of an army. They displayed their status with garments and precious jewelry. They had an advanced civic sense. இப்போ இண்டஸ் பீப்புள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்களோட குடியிருப்புகள் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து ஒரு நல்ல உயர்ந்த கட்டடங்களாக தான் இருந்துச்சு. அவங்களோட குடியிருப்புகள் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில ஆயுதங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, ஆனால் எந்த எவிடன்ஸும் அவங்க ஆர்மியில் இருந்த மாதிரியான எந்த எவிடன்ஸும் இல்லை, ஆனால் ஒரு சில ஆயுதங்கள் மட்டும் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சியும், அவங்க அணிந்திருந்த அந்த நகைகள் அதை வச்சும் அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்ல முடியுது. அவங்க ஒரு அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸில் தான் இருந்திருக்காங்க. ஒரு நகர நாகரிகம் மாதிரியான நாகரிகம் தான் இண்டஸ் பீப்புளோட நாகரிகம். ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமென். தே அடோன் தெம்செல்ஸ் வித் நெக்லஸஸ், ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ். The ornaments were made of gold, silver, ivory, shell, copper, terracotta and precious stones. இப்போ அவங்க பயன்படுத்தின நகைகள் பற்றி பார்க்கலாம். ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து நகைகள் அணிஞ்சிருந்தாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான நகைகள்னால் நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸு, மோதிரங்கள், காதணிகள், கொலுசுகள், இந்த மாதிரியான நகைகள் தான் அணிஞ்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதால் செஞ்சுது அப்படின்னா, கோல்டு, சில்வர், தந்தத்தினாலானது, செம்பு, காப்பர், டெரக்கோட்டா, சுடுமண், அதாவது அதுக்கப்புறம் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னா விலை முதுகியிருந்த கல்கள். ஸோ இந்த மாதிரியான எதால் ஆன நகைகளை தான் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அவங்களோட தொழில்கள்னு பார்த்தோம்னா எந்த தொழிலும் வந்து மெயினாக குறிப்பிடலை. விவசாயம் பண்ணியிருந்தாங்க, கைவினைப் பொருட்கள், பானைகள் செய்வது, நகைகள் செய்வது, கார்பென்ட்ரி ஒர்க்கு, வணிகம், இந்த மாதிரியான எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதில் வந்து வணிகர்களாகவும் கலைஞர்களாகவும் கூட இருந்தாங்க. ஆடு மாடு வளர்க்குறது, ஸோ பாட்டர்ஸ் வீல், அதாவது இந்த பானை செய்கிறவங்க சக்கரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்களோட தொழில்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஹரப்பன்ஸ் பீப்புளுக்கு வந்து பானை செய்கிறது, அந்த இது பார்க்குறீங்களா இந்த இமேஜில், இதே மாதிரி பானை செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கை வந்த கலையாக இருந்திருக்கு. இந்த பானை செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை நெருப்பில் வச்சு சுடுவாங்க, ஏன்னா அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அதை கலர் பண்ணுறாங்க, ரெட் கலர் வச்சு கலர் பண்ணி, பிளாக் கலர் வச்சு, இந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் அவங்க வரைகிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பானைகள் வந்து உடஞ்ச துண்டு இருக்கும் இல்லையா, அந்த துண்டுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட படங்கள்லாம் இந்த மாதிரி இருந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஓகே அவங்க இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டாய் கல்ச்சர். டாய்ஸ் லைக் காட்ஸ், கவுஸ் வித் மூவபிள் ஹெட்ஸ் அண்ட் லிம்ஸ்,
clay balls, tiny doll, a small clay monkey, terracotta squirrels eating a nut, clay dogs and male dancer have been found. They made various types of toys using terracotta, which show that they enjoyed playing. டாய் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டெரக்கோட்டாவில் செஞ்ச இல்லை களிமண்ணில் செஞ்ச மாதிரியான நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாடு, குட்டி பால், அதுக்கப்புறம் வந்து குரங்கு, அணில், அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான டாய்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட டாய் கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ்? பை 1900 BCE, தி ஹரப்பன் கல்ச்சர் ஹேட் ஸ்டார்டட் டிக்ளைனிங். It is assumed that the civilization met with repeated floods, ecological changes, invasions, natural calamity, climatic changes, deforestation, and epidemic. General facts about Indus civilization. It is among the oldest in the world. It is also the largest among four ancient civilizations. The world's first planned cities are found in this civilization. The Indus also had advanced sanitation and drainage system. There was a high sense of awareness on public health. இந்த ஹரப்பன் பீப்புள்ஸோட லைஃப் வந்து எப்போ சரி ஆரம்பிச்சுது அப்படின்னா 1900 BCEல. ஸோ எப்படி அந்த இது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன், அதாவது ஒரு யூகத்தில் தான் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று வெள்ளம் ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இதோட படையெடுப்புகள், அப்படி இல்லைன்னா நேச்சுரல் கேலமிட்டி, அப்படின்னா இயற்கை பேரடிவுகள் ஏதாவது நடந்திருக்கலாம், டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணத்தினால ஹரப்பன் கல்ச்சர் வந்து சரி ஆரம்பிச்சுது. ஸோ இது இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்ததில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சிவிலைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ஒரு பெரிய சிவிலைசேஷன். ஸோ அதில் வந்து எல்லா சிட்டிஸ், எல்லா பில்டிங்ஸுமே ரொம்ப பிளான் பண்ணதாக இருந்தது. அட்வான்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், மக்களோட பாதுகாப்பு எல்லாமே இதில் இருந்துச்சு.